தொடர்ச்சியாக நியூஸை பார்த்தப்போ ஒன்று தெரிஞ்சு, நம்ம ஊரில் தண்ணிக்கு பஞ்சம் இருக்கும் இல்லையோ பாஸ், தற்கூரிகளுக்கு பஞ்சமே இல்லை. அப்படியாப்பட்ட தற்கூரிகளை வரிசையாக ரோஸ்ட் செய்யும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் ஆண்டனியோட பொண்ணு இறந்து போனாங்கல்ல, அப்போ தந்தி டிவியிலேருந்து ஒரு பிரேக்கிங் அப்படின்னு ஒன்று போட்டான். ஒரு ஆண்டாக என்ன காரணத்திற்காக விஜய் ஆண்டனி மகள் சிகிச்சை எடுத்தார் அப்படின்னு ஒரு போட்டு ஒரு வீடியோ போட்டான். நாசமாக போயிருவீங்கடா. அந்த சிகிச்சை என்னன்னு விசாரிச்சு உங்கள் சேனலில் இருக்கிற இந்த நியூஸ் அடித்தவங்க, நியூஸ் எடுத்தவங்க, இந்த டைட்டிலாக அப்ரூவ் பண்ணவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த சிகிச்சையை கொடுத்தா ஓரளவுக்கு நீங்கள் பெட்டர் ஆவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேங்க ஐயா. தொடர்ச்சியாக சில தற்கூரிகளை வந்து நம்ம வந்து வாவ் சூப்பர், ஹி சோ ஃபன்னி, ஹி சோ கூல், என்னவா சம சமையான இந்த காமெடி பிசி ஆவன். அப்படியாப்பட்ட ஒரு தற்கூரி நம்பர் டூ தான் நம்ம கூல் சுரேஷ். இந்த ஜோக்கர் வந்தாருன்னா அவங்க ஜெயிக்கிறாங்க. நல்லா தான் கை தட்டுங்களா. மார்க் ஆண்டனி முடிச்சுட்டு வர்றாப்ல. விசால் சார், நீங்க கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கீங்க, உயரமா இருந்தாலும் நல்லா கில்லி மாதிரி இருக்கிறீங்க. நின்னு பேசுறீங்க விசால் சார், உங்களுடைய அணகுண்டாக்கு உனக்கு ஒரு உமா ஒரு உமா. இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு தெரில. விசால் சார் அந்த ஒரு வார்த்தையை சொல்லி அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்து, நீ யாரா? நீ ஒரு பிரச்சனை என்ன நான் விட்டுருவனா? உன் பிரச்சனையை நீ என்ன பாக்குறது? உன் பிரச்சனையை நான் தான் பாப்பேன். ஏய் பிரச்சனையே வந்தான்டா இவன் மூலம் அடிக்கடா. சரி, இந்த தற்கூரி இதோட விட்டாரா இல்லையா அப்படின்னா அதோட விடலை. அடுத்து மன்சூர் அலிகாரோட சரக்கு அப்படின்னு ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சோ ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. இந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த மாதிரி அந்த படத்தை பற்றி நாலு வார்த்தை பேசணுமா வழங்கும் போல உன்னோட தற்குறித்தனமான வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு போவிட போனோமா இல்லையா அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனால் நம்ம கூல் சுரேஷ் ஏதாவது வாயில் வந்துட போகுது. கூல் சுரேஷ், இந்த கூல் சுரேஷ் என்ன பண்ணார் அப்படின்றத நீங்களே பாருங்க. ஆனால் ஒருத்தருக்கு மாலை போட்டிங்களா? இது எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு செயல். இது வந்து விமன் ஹராஸ்மெண்ட்ல அண்ணனை புடிச்சு அங்கேயே உள்ள போடுறதுக்கு உண்டான ப்ரூஃபோட அவ்வளவு பேர் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதையும் பார்த்து கீழே பாருங்க, ஒரு பத்து பேர் நாலு பேர் கை தட்டுறாங்க. இன்னும் முக்கியமான செலிபிரிட்டிஸ்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணோட எந்த அனுமதியும் இல்லாமல் எதிர்பார்க்காத நேரத்தில் கண்ணு ஏதோ சொல்லி ஒரு மாலை போடுற இவனை என்ன பண்ணலாம்? அவனை செருப்பாலே அடிப்பேன் சார். அந்த பொண்ணோட ரியாக்ஷனை பாருங்க. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு என்ன மாதிரியான ஒரு மனநிலைமைக்கும் எவ்வளோ ஒரு சங்கட்டமான சூழ்நிலைக்கும் அந்த பொண்ணு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சிஸ்டர் மாதிரி, என் தங்கச்சி மாதிரிமா, ஒன்றும் மனசில் வச்சுக்காதமா, அந்த பொண்ணு மூடிட்டு போடா அப்படின்னு சொல்லாமல் விட்டுச்சு. தங்கச்சி சாரிங்கம்மா. இனிமேல் ஆச்சும் கூல் சுரேஷ் மாதிரி ஆனாலும் மேலையெல்லாம் ஏற்றி ஏன்டா பேச விடுறீங்க அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுச்சு. என்ன மாதிரியே நீங்களும் கேட்கணும் தோணுச்சோ மறக்காமல் இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். போன வாரம் ஃபுல்லாக ஆக்சுவலாக விஜய் ஆண்டனி உடைய பெண் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சொசைட்டியில் ட்ரெண்டிங்காக இருந்தது டிடிஎஃப் வாசன். ஸோ ஒரு ஹைவேஸில் அண்ணன் வந்து போயிட்டுருக்கிறப்போ காற்று ஓவராக அடித்ததுனாலே என்னவோ அவருடைய ஹயபுசா பைக் அண்டர் பெல்ட்டி அடித்து சிக்கினாப்ல. பாவரே முழு முழு இந்த மூஞ்சில முறை வாசல் பண்ணிட்டாங்களே. ஸோ அந்த டிடிஎஃப் வாசன் இப்படி விழுந்ததை பார்த்துட்டு ஊரில் இருக்கிற சின்ன சில்லற பயல்கள்லாம் வேற கண்கலங்கி அழுதாங்க. அண்ணனை பார்க்கறதுக்கு அண்ணனை அண்ணன் ஒன்னனை பார்க்கறதுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ரைட்டு தூக்கிய கிட்ஸு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர், அதனால் எந்த இதுமே அவங்கள போய் தடுக்க முடியாது. அவங்களா பட்டு திருந்தினாதான் உண்டு. வாய்ப்பில்ல ராஜா. இந்நேரம் அந்த படத்தோட ப்ரொடியூசர் வீட்டுக்குள்ள கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடா அப்படின்னு ப்ரொடியூசர் யோசிச்சிருந்திருப்பாரு. உனக்கு இது எல்லாத்துக்கும் மேல
அண்ணன் வந்து டிடிஎஃப் வாசன் வெளியே வந்த பிறகு உன்னை சொன்னார் பாருங்களேன். ஆக்சுவலி அந்த விபத்து நடந்திருக்க தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்லிப் ஆகிக்கலாம். எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும் தெரியு, அவன் என்ன சொல்றான் கேப்போ. இல்ல ஸ்டண்ட் பண்ணும்போது விழுகல, விழுகும் போது ஆட்டோமேட்டிக்கா அது வண்டி தூக்கிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா உங்க வாய் உங்க ஊரிட்டு நீங்க ஊரிட்டீங்க. எப்படிடா தூக்குவது, ஆட்டோமேட்டிக்கா எப்படியா தூக்கும், அதையும் கேட்டுட்டு அவ்வளவு பேர் போறீங்களா. மாமா விடு விட்டு வரு, பண்ண தப்பு அவ்வளோ பெரிய தப்பு. அந்த நீ வந்த வேகத்துக்கு அந்த இடத்துல ஒருத்தர் சைக்கிள்லையோ இன்னொருத்தன் பைக்லேயோ ரோட்டில் யாரோ ஒருத்தர் நடந்து போயிடலாம், அந்த டைமில் அந்த இடத்துல ஒரு காரோ போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அப்படின்ற கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக தூக்குச்சு அப்படின்ற அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். இதையும் பார்த்துட்டு நம்ம ஊரில் டிடிஎஃப் ஆசனுங்க வேற இங்கே எல்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு திருறானுங்க. கேட்ட உடனே வாங்கி கொடுத்தா வரதுக்கு இதுதான், நீ நே கமெண்ட்டில் வந்து போடா பூமு அப்படின்னு நீ சொன்னாலும், ஆனால் எந்தவித சேஃப்டி, நீ சேஃப்டி ஆகிட்ட, ஆனால் நீ பண்ணுற இந்த சேட்டைகள்னால ரோட்டில் போகிற ஒருத்தனுக்கும் சேஃப்டி இல்லை அப்படின்றத மறந்துடாதீங்க மிஸ்டர் டிடிஎஃப் வாசன். என்னப்பா கருத்தூசி போடுறேன். அண்ட் லிஸ்ட்டில் அடுத்து வர்றது மேடம், என்ன மேடம் இது, ரஷ்யாவை ரிஷி தேசம்ன்றாங்களா, அமெரிக்காவில் நாசாவே கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு இடத்துல ஸ்ரீ சக்கரம் இருக்குன்றாங்களா. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அட முருகா, நீ காப்பாத்துறா, விடுங்கடா அப்பா சாமி, வேற எங்கேயாவது நாட்டுக்கு, வேற நாட்டில் தான் இருக்கும், அது வரைக்கும் நான் நிம்மதி ஏற்படா. ஆனால் இதெல்லாம் பார்த்தா எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த பீப்பு ரொம்ப அதிகமாகுதுடா, ரொம்ப அதிகமாகுதுடா. அடுத்த தற்கொலை சொல்லு. ஜெய ஜெயலட்சுமி பேசுறேன். என்ன கொள்கைன்னு கேட்டா, எங்க அம்மா மக்கள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அம்மாவுக்காக மக்கள், மக்களுக்காக நான், அவ்வளவுதான். இதுக்கு என்னென்ன அப்படின்னா இப்படி நாங்க அப்படி அப்படின்ட்டு கால கொடுமை கதிரவா, இவங்க எல்லாம் யார் காப்பாற்ற போறா அப்படின்னு தான் மறக்காம லைக் பண்ணிட்டு, என்ன மாதிரி யூடியூபர்ஸ் தானா, என்ன மாதிரி கொஞ்சமாச்சும் எத்திக்ஸோட நேர்மையான கொஞ்சமாச்சும் போராடணும்னு நினைக்கிறவங்க தானா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவங்க மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் தண்டனை என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த தற்கொலைகளை வரும் வாரங்களில் ரோஸ் செய்யலாமா அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் போட்டு விட்டு, சேனலில் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். டேக் கேர்.